யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிபட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிகப் பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு பங்குனி மாதம் 1 இன்று நள்ளிரவு 11:33 வரை ஆயில்யம் நட்சத்திரம். இதன் அதிபதி புத பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது மகம் நட்சத்திரம். இதன் அதிபதி கேது பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 15/3/2022. இதன் உடலென்னும் உயிரென்னும் 6 வருகிறது. இதன் அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. இதன் அதிபதி முருகப்பெருமானாக இருக்கிறார். இன்று நள்ளிரவு 11:33 வரை பிறக்கும் குழந்தைகள் கடகராசியில் ஜனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் சிம்மராசியில் ஜனிப்பார்கள். இன்று 11:33 இரவு வரை தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், பின்னர் மகர ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் போராடம் மற்றும் உத்திராடம். போராடம் நட்சத்திரம் தனுசு ராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் சூரிய பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசி என்றால் நவகிரகத்தில் சனி பகவானையும் சூரிய பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள் மாரகம் நிகழும் வாய்ப்பு. இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் 5 குடையவனோடு அமர்ந்திடும் கிரகம் பார்த்து வந்திட கதிரை தள்ளி மற்றவர் திசைகள் தம்மில் விந்தையாம் அபகரத்தில் மிக்கவே மிருத்துண்டாம் சந்தேகம் இல்லை மின்னே கதிரோடும் கணித்துப்பாரே சொன்னது செய்யுள். இதன் பொருள் 5 குடையவனோடு இணைகின்ற கிரகங்கள் சூரியனை தவிர்த்து இதர கிரகங்களின் திசாபுக்தி காலங்களில் ஜாதகனுக்கு அகால மரணம் நிகழ வாய்ப்பிருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து இப்பலனை உரைக்க வேண்டும். பார்த்திங்கன்னா 5 ஒரு நல்ல இடம்தான், கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்க சித்திரகள் வாக்கு பொய்க்காது. பார்த்திங்கன்னா அவங்களே இன்னொன்று சொல்லிட்டாங்க, ஆராய்ந்து பார்த்து பலனையும் சொல்லே அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 12 கட்டங்கள், ஒவ்வொரு கட்டமும் லட்சக்கணக்கான வேலையை பார்க்குது. ஒவ்வொரு கிரகங்களும் லட்சக்கணக்கான வேலையை பார்க்குது. இப்போ இந்த மாரகம் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் 1000 மேலே செயல் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஒன்றுக்கும் இவங்க சொல்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. இப்போ நாமளே நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருமே பிறந்துடுறோம். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. இந்த முடிவு ஒருத்தரை சார்ந்த மாதிரி ஒருத்தருக்கு வருதா? வரவே இல்லையே. இது ஒரு பெரிய விஷயமாக தானே இருக்குது. இப்போ ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பின்னு வச்சுக்கிறோம். அண்ணனுக்கு தம்பிக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி முடிவு வருதா? இல்லையே. பார்த்திங்கன்னா எத்தனையோ வித்தியாசம். தம்பி 70 வாழ்கிறான், அண்ணன் 50 இறக்கிறான். அக்கா 90 கூட வாழ்கிறா. இப்படியெல்லாம் வருது. எப்படியோ இது ஒரு வித்தியாசம் தானே. இந்த மாதிரி மனிதர்களில் மரணம் ஒரே மாதிரி இல்லவே இல்லை. அப்போ என்னென்னா 1000 செயலில் கூட பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். இவ இன்னும் கூட இவங்க சொல்லி வச்சுருக்கலாம். ஆனால் ஜோதிடர்கள் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லணுன்னா தான் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. சரி, இருக்கிறதுக்கு சொல்லிடலாம் அப்படின்னா இதில் கிரகத்தன்மை 5 குடையவனோடு இணைகின்ற கிரகங்கள் சூரியனை தவிர்த்து. சூரியனை தவிர்த்து அப்படின்னா ஏனைய கிரகங்கள் அப்படிங்கிறது குருவாக இருந்தாலும் வருது, சுக்கரனாக இருந்தாலும் வருது, சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான் இப்படி எல்லாம் வருது. இவங்களுடைய பார்த்திங்கனாக்கா தசாபுக்திகளில் இது இவங்களே பலனை பார்த்து உரைக்கணும்னு சொல்கிறதுனால மனசுக்குள்ள என்ன படுது அப்படின்னா, இப்போ 5 யாராக வேணாலும் வராருன்னு வச்சுக்கோங்க,
சூரியனை விட்டலாம். பார்த்தீங்கன்னா சனி பகவான் அங்கே நின்னால் அவருக்கு தனியாக பார்த்தீங்கன்னாக்கா மரணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் உண்டு. செவ்வாய் அங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய்க்கும் கூட பார்த்திங்கனாக்கா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வேறு மாதிரி அப்படின்னாக்கா ஆதிபத்தியம் எட்டு கூட எவராக சுக்கரனே வந்தால் கூட அவருக்கும் கூட அந்த ரைட்ஸ் உண்டு. இப்படிலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக நூற்றுக்கிட்டே போகிறோம். அப்படிங்கும்போது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இதை பிரதானமாக எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே சனி பகவான் சம்பந்தம் ஜாதகத்தில் சரியில்லை, செவ்வாய் பகவான் ஜாதகம் ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையோடே இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கடினமாக போயிடும். அப்போ என்னென்னா இவங்கள்லாம் ஒரு சிறப்பான ஜோதிடர்களை கையில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற ஆலோசனைகளை அப்படியே பின்பற்றுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நற்பலன்களை சேர்த்துடும். இந்த கிரகம் கெட்டு போனவங்க யாரையும் சொல்லி கேட்குறதில்ல அப்படி இப்படின்னாக்கா இவங்க சிக்கலுக்கு தான். ஏன்னா இவன் நம்மக்கிட்டேயே வராங்க அப்படின்னாக்கா ஏதாவது சொல்லி கேட்குறது இல்லைங்கிறதுக்காக சொல்கிறோம். தாயார் வராங்க, பையன் ஜாதகத்தை காட்டுறாங்க. பார்த்திங்கன்னா நல்லது இருந்தால் நல்லதை சொல்கிறோம், நடுத்தரம்னா நடுத்தரம் சொல்கிறோம், கெட்டது இருந்தால் கெட்டதை சொல்கிறோம். இந்த கெட்டதை சொல்லிவிட்டு இதற்கு நிவர்த்திகள்னு சொல்லி விட்றோம். நிவர்த்தி சொல்லிவிட்டு முடிக்கும்போது வேறு ஏதாச்சும் கேட்குறீங்களான்னு கேட்டால் இந்த பையன் சாமியெல்லாம் கும்பிட மாட்டானே, நம்ம சொன்னதை செய்ய மாட்டானே, வேறு ஏதாச்சும் வழி உண்டா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு என்ன சொல்ல முடியும் நீங்களே நினச்சி பாருங்கள். காய்ச்சல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், காசு இல்லைன்னா கூட கொடுத்து கூட விடலாம். கொடுக்கல நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஆனால் அவங்க மாத்திரம் கொடுக்க மாட்டேன், மருந்து வந்து ஊசி போட்டுக்க மாட்டேன்னா அவங்களுக்கு எப்படி போய் சரியாகும்? அப்போ என்னென்னா ஒரு சில ஸ்டேஜ் அப்படிங்கிற வரைக்கும் தான் நாம் போக முடியும். அதுக்கு மேலே அவங்கள காப்பாற்றிக்கணுன்னா அவங்களுடைய தன்மையும் வேணும் இல்லையா? அப்போ என்னென்னா ஒரு நல்லவராக பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் கெட்டு இருந்தால் நீங்கள் அவங்க சொல்கிறபடி போகணும். சனி பகவான் செவ்வாய் பகவான் கெட்டு இருந்தாக்கா நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் இடைவிடாது வழிபாடு செய்தால் அதில் நன்மையை பார்த்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை திருநள்ளாறு பழனிமலை முருகனை இடைவிடாது தரிசித்தால் அதில் நன்மை பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. சனிக்கிழமை விரதம் இருத்தலும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருத்தலும் பார்த்திங்கனாக்கா காப்பாற்றிக்க வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரிலாம் செஞ்சால் இந்த கிரகங்கள் கெட்டு போகிறதுக்கு சரி பண்ணிக்கலாம். அடுத்து மரணம் சம்பவிக்குது அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா காலம் வந்து மரணம் சம்பவிச்சுட்டா பரவாயில்ல, காலம் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 வயசு தான் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் நல்லா இருப்பீங்க, இருப்பினும் நீங்கள் தனியாக உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் நிறையா சாமி கும்பிடுங்க, உடல் பயிற்சி பண்ணுங்க, நல்ல உணவை சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நீங்கள் அடியனிடம் ஜோதிடம் பார்த்துக்கணும் பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் கூறிய வைர வரியில் இன்பங்களை பெற முயல்வதிலும் லட்சியங்களில் பெருக்க முயல்வதில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். பார்த்தீங்கன்னா இன்பங்களை பெறுவதற்கு என்ன வழிகள் அப்படிங்கிறது பார்க்குறாங்க, லட்சியங்களை நினைக்கிறதே இல்லை. இதை விட்டுட்டு மனைவிக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசு என்ன, அவங்க என்ன சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க, பையன் இவங்க என்ன நினைப்பான், இவனுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு இதை ஒரு லட்சியமாக கொண்டு அவங்களுக்காக வாழ்ந்தால் அந்த காலங்கள் உங்களை நல்லபடியாக நவுத்திட்டு போய் அவங்க குழந்தைகள் மூலியமாக நல்லதை கூட பார்க்கலாம் இல்லையா?
இல்லைன்னா 50 வயசில் இவங்க செய்கிற மாதிரியே செஞ்சால் அவங்க மனசில் இந்த வயசாகி இவர் இப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு, இன்னும் இவர் வயசில் என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆக இன்பங்களை பெறுறதை விட லட்சியங்களை பெறுவது, அதை நடத்தி கொடுக்க பார்ப்பது நல்லது தான். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.